கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் ஊஹான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை இன்று தொடங்குகிறது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சீனாவின் ஊஹான் மாகாணத்திலிருந்து முதலில் அடையாளம் காணப்பட்டது. அதன் பிறகு உலக நாடுகள் முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினை பரவியது. இதனால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பொது முடக்கங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்று ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சிறப்பு விமானங்களை மத்திய அரசு இயக்கி வருகிறது. இந்த வரிசையில் சீனாவின் ஊஹான் நகரத்திற்கு தில்லியிலிருந்து இன்று முதல் விமான சேவை தொடங்குகிறது. சீனாவிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இந்த விமானம் இயக்கப்படுகிறது. இதன்படி தாயகம் திரும்புபவர்களுக்கு கொரோனா பரிசோதனையுடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட உள்ளது.